அனைவருக்கும் வணக்கம். இனியவை இன்று நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த பல உடல் மனம் சார்ந்த குறிகுணங்கள், அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள் பற்றி பார்த்துட்டே வந்துட்ருக்கோம். அந்த முறையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு எடுத்துக்கக்கூடிய உணவுகள், எடுத்துக்கக்கூடாத உணவு வகைகள், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தைராய்டு அப்படிங்கிறது வந்து T3, T4, TSH இந்த ஹார்மோன்ஸோடைய இம்பேலன்ஸ்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் தைராய்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எய்தர் இட் இஸ் ஹைப்பர் தைராய்டிசம் ஆர் ஹைப்போ தைராய்டிசம், எதுவாக இருந்தாலும் சரி அதை நம்ம வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிற முறையில் தான் பார்க்குறோம். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் உடலில் உருவாகிறதுக்கு முக்கியமான விஷயம் வாதமும் கபமும். ஸோ உடல் சார்ந்த பிரச்சனைகளை வந்து உருவாக்கக்கூடிய இந்த வாத கபத்தை குறைக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய உணவுகளை தான் நம்ம எடுக்கணும். எதெல்லாம் வாதத்தை அதிகப்படுத்தும், புளிப்பு சார்ந்த உணவுகள் எல்லாம் அதிகப்படுத்தும், நிலத்துக்கடியில் விளையக்கூடிய காய்கறிகள் எல்லாம் அதிகப்படுத்தும். ஸோ அதை நம்ம தவிர்த்துடுறது நல்லது. அதே மாதிரி கபத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகள்னு பார்த்தோன்னா புளிப்பும் இனிப்பு சுவையும் கபத்தை அதிகப்படுத்தும். அதனால் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்துடுறது. அதே மாதிரி இனிப்பு சுவை அதிகமாக கார்போஹைட்ரேட், ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்லுவோம், குறிப்பாக மைதா சம்பந்தமான உணவுகள், இது எல்லாமே வந்து தைராய்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதனால் வாத கபத்தை குறைக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். எதெல்லாம் முதல்ல எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுல முக்கியமான சில வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது. காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், இது ரெண்டும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். என்ன காரணம்னா, இந்த தைராய்டு வந்து அதிகமாக ரத்தத்தில் உறிஞ்சப்பட்டு அது கிரகிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஹார்மோனோட ஆக்டிவ்னஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு முக்கியமாக அயோடின் உப்பு வந்து நம்ம ரத்தத்தில் இருக்கணும். இந்த அயோடின் சத்து குறைபாடுனால தைராய்டு உருவாகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ்னு சொல்லுவோம். இந்த காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், ப்ரக்கோலி, இதெல்லாம் என்ன பண்ணுன்னா நம்ம ரத்தத்தில் அயோடின் எடுத்துக்கிறத, உறிஞ்சப்படுறத தடுத்துரும். அதனால் தைராய்டு வந்து அயோடின் டிஃபிஷியன்சினால் நமக்கு வந்து ஹைப்போ தைராய்டு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ண சொல்கிறோம். அதுக்கப்புறம் மஷ்ரூம். மஷ்ரூம் எடுக்க வேண்டான்னு ஏன் சொல்கிறோன்னா, மஷ்ரூம் நல்ல உணவுன்னு நிறைய விதத்தில் நம்ம கேள்விப்படுறோம். ஆனாலுமே இன்றைக்கி காலகட்டத்தில் மஷ்ரூம் அதிகமாக வந்து உற்பத்தி ஆகிறதே வந்து ஹைப்ரிட்டாக தான் உற்பத்தி ஆகுது. ஸோ இந்த ஹைப்ரிட் வெரைட்டிஸ் எல்லாமே என்னென்னா, நம்ம உடம்பில் மியூட்டோஜெனிக் சேஞ்சஸை வந்து அதிகமாக ஏற்படுத்துது. மியூட்டோஜெனிக் சேஞ்சஸ்னால் என்னென்னா, நம்ம செல்கள் வந்து இயற்கையான முறையில் வந்து நல்லபடியாக புத்துணர்ச்சி அடையணும், அது நல்லபடியாக வளர்ச்சி பெறணும். அதுக்கு பதிலாக இந்த ஹைப்ரிட்டை நம்ம எடுக்கும் பொழுது அதுவும் ஹைப்ரிட் தன்மைக்கு மாறிடுது. அதனால் நிறைய விளைவுகள், இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த ஹஷிமோட்டோஸ் தைராய்டிட்டிஸ்லாம் நம்ம சொல்கிறோம், இது எல்லாமே வந்து ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நம்மைத்தானே அடிச்சுக்கிற மாதிரி, தைராய்டு கிளாண்ட் ரொம்ப பெருசாக வீங்கிடும், கோய்டர்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நிணநீர் சுரப்பி வந்து அதிகமாக சுரந்து அந்த இடத்துல வீக்கத்தை ஏற்படுத்துது. இது எல்லாமே நம்ம ஹைப்ரிட்டாக ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணுறோம், அந்த காய்கறிகளையே எடுத்துக்கிறோம். முதல்ல முட்டைக்கோஸ் வந்து வெள்ளை கலரில் தான் இருக்கும், இன்னைக்கு வயலட் கலரில் சாப்பிட்றோம். முருங்கைக்காய் வந்து சின்ன அளவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக ஒரு அளவுக்கு தான் இருக்கும். இப்போல்லாம் வந்து ஒரு 4 அடி வரைக்கும் கூட நம்ம முருங்கைக்காயை பார்க்க முடியுது. அதே மாதிரி உருளைக்கிழங்கில் ஹைப்ரிட் வெரைட்டிஸ் வந்திருக்கு. நம்ம வளரக்கூடிய காய்கறிகள், நீர் காய்கறிகள், நாட்டு காய்கறிகள்லேயே வெண்டைக்காய், இந்த மாதிரி நிறைய வந்து மருந்துகள், ரசாயனங்கள், அறிவியல் தொழில்நுட்பங்கள்னால ஹைப்ரிட் வெரைட்டிஸ் நிறைய உற்பத்தி பண்ணும்பொழுது அதை நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம உடல்லையும் அதே மாதிரியான மியூட்டோஜெனிக் சேஞ்சஸ், வளர்ச்சி மாற்றங்கள் ஏற்படுது. இதனால் பல நோய்கள் உருவாகுது, அதில் முக்கியமாக தைராய்டும் ஒன்று. அதனால் மஷ்ரூம் வேண்டாம். அடுத்து பார்த்திங்கன்னா பன்னீர். இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு இந்த பன்னீருங்கிறது ரொம்ப பிடிக்குது, அது வந்து ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸாக நம்ம பார்க்குறோம். இருந்தாலுமே அதில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு, ரத்தத்தில் அது வந்து கெட்ட கொழுப்பு அதிகரிக்க தன்மை இருக்கிறதுனால அதுவும் இந்த நம்மளுடைய ஹைப்ரிட் நேச்சருக்குள்ளே போயிட்டு நமக்கு தைராய்டு கம்ப்ளைண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. நமக்கு பிடிச்சிருந்தாலும் அதை அளவோடு எடுத்துக்கிட்டோன்னா நோய் நிலை கிடையாது. இது எல்லாமே பேர் கோய்ட்ரோஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தைராய்டு ஹார்மோன்களோட
நம்மளுடைய இம்பேலன்ஸை அதிகப்படுத்தக்கூடிய காய்கறிகள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லது. இப்போ என்னென்னலாம் நம்ம எடுத்துக்கலாம், முக்கியமாக ஹோல் கிரைன்ஸ், நம்ம வந்து புழுங்கல் தானியங்கள், சிறுதானியங்கள், புழுங்கலாக இருக்கக்கூடியது, பச்சரிசி எடுக்கக்கூடாது, ஏன்னா வாதத்தை அதிகப்படுத்தும். புழுங்கல் சம்பந்தமான சிறுதானியங்கள் எல்லாமே இந்த தைராய்டு ப்ராப்ளத்தை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள், நட்ஸ் நிறையா எடுத்துக்கலாம், ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள், பல்சஸ், லெக்யூம்ஸு, கீரை வகைகள், பச்சையாக இருக்கக்கூடிய எல்லா கீரைகளும், நிலத்துக்கு மேலே விளையக்கூடிய நீர் காய்கறிகள் எல்லாமே, இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். அயோடின் நிறையா இருக்கிறதுக்காக அயோடைஸ்டு சால்ட்டு தான் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நார்மலாக கடல்லேருந்து வரக்கூடிய பாக்கெட் பாக்கெட்டாக நமக்கு கடைகளில் வைக்கிறாங்க பார்த்திங்களா, உப்பு, அந்த உப்பு எடுத்துக்கிட்டோனாலே போதும் நமக்கு தேவையான அயோடின் கிடச்சிரும். ஏன்னா ஒருவருக்கு 70 வயது வரைக்குமே ஆயுட்காலம் முழுவதும் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அயோடின் சத்து உடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 5 கிராம் தான். 5 கிராம் அயோடின் உப்புக்காக நான் ஆயுசுக்கும் அயோடின் உப்பு தான் சாப்பிடுவேன், அயோடைஸ்டு சால்ட்டு தான் சாப்பிடுவேன் நம்ம இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்துப்பு யூஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி கல்லுப்பு, கடல்லேருந்து நமக்கு விளைஞ்சி நம்மளுக்கு வரக்கூடிய அந்த கல்லுப்பை வந்து பேக் பண்ணி பேக்கெட் பேக்கெட்டாக விற்பாங்க. கொஞ்ச நேரம் வெளியே வச்சுட்டா கூட அதில் தண்ணி ஈர்த்துடும். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம வாங்குகிற உப்பை நீங்கள் எவ்வளோ நேரம் திறந்து வச்சாலுமே அதில் ஈரப்பதமே வரதில்லை. அப்போ அந்த உப்பினுடைய தன்மை என்ன, நம்ம இயற்கையாக விளையக்கூடிய உப்பினுடைய தன்மை என்ன, ஸோ அதை நம்ம உணர்ந்து எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாதுங்கிறத தீர்மானம் பண்ணி ஆரோக்கியமான ஒரு வாழ்வியல் முறையில் நம்ம இருந்தோனாலே எல்லாரும் சொல்கிற இந்த தைராய்டு கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக நமக்கு வராதுங்க. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.